கடவுள் நமக்கு என்றும் துணை இருப்பார். இன்றைய நாள் 17/1/2019 விளம்பி வருடம் தை மாதம் 3ஆம் தேதி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. வியாழக்கிழமை நல்ல நேரம் மாலை ஒன்றுமில்லை. கீழ்நோக்கு நாள் ஏகாதசி கரிநாள். ராகு காலம் 1:30 முதல் 3 வரை. குளிகை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் 6 முதல் 7:30 வரை. சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். சூரிய உதயம் 6:34, கரணம் 3 முதல் 4:30 வரை. திதி இன்று மாலை 6:55 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று காலை 10:17 வரை கிருத்திகை, பின்பு ரோகிணி. யோகம் மரண யோகம், சந்திராஷ்டமம் அனுஷம். மேஷ ராசி நேயர்களே, ஆலய தரிசனம் செய்து சந்தோஷம் அடைவீர்கள். வாகனங்களால் லாபங்கள் உண்டாகும். சுற்று வட்டாரத்தில் உங்களின் கௌரவம் அதிகமாகும். வியாபாரத்தில் புதியவர்களின் அறிமுகத்தால் வருமானம் கூடும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷயன் 5, அதிர்ஷ்ட நீரம் பழுப்பு நீரம். அஸ்வினி லாபகரமான நாள், பரணி வருமானம் உண்டாகும், கிருத்திகை கௌரவம் அதிகமாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரிஷப ராசி நேயர்களே, சொந்தங்களிடம் ஒளிவு மறைவு இல்லாமல் இருப்பது நன்மை அளிக்கும். உடன் இருப்பவர்களால் சில பிரச்சனைகள் வந்து நீங்கும். வியாபாரத்தில் எதிரிகளை வெல்வீர்கள். தேகநலன் சீராகி சந்தோஷம் அடைவீர்கள். குடும்ப விஷயங்களில் மற்றவர்களின் பேச்சை கேட்காமல் இருப்பது நன்மையே அளிக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷயன் 4, அதிர்ஷ்ட நீரம் செம்மண் நீரம். கிருத்திகை நிதானம் தேவை. ரோகிணி எதிரிகளை வெல்வீர்கள். மிருக சீரிஷம் மற்றவர்கள் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. நம்புங்கள், நல்லதே நடக்கும். மிதுன ராசி நேயர்களே, வியாபாரத்தில் நல்ல வருமானம் கிடைக்கும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப் பெறுவதில் இருந்த தடைகள் நீங்கும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். வாழ்க்கை பற்றிய நெருக்கம் உண்டாகும். வேகத்தை குறைத்து பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்டயன் 3, அதிர்ஷ்ட நீரம் செம்மண் நீரம். மிருக சீரிஷம் வருமானம் அதிகமாகும். திருவாதிரை தடைகள் நீங்கும். புனர்பூசம் பொறுமையுடன் செயல்படுவோம். நம்புங்கள், நல்லதே நடக்கும். கடக ராசி நேயர்களே, தேக நலனில் அக்கறை தேவை. அயல்நாட்டு வேலை வாய்ப்புகளில் நல்ல சாதகமான முடிவுகள் கிடைக்கும். மனதில் சஞ்சலங்கள் ஏற்படும். ஆலய வழிபாடு செய்வது நன்மையே அளிக்கும். வியாபாரத்தில் புதிய தொழிலை அபிவிருத்தி செய்வதற்காக புதிய அனுபவங்களை கையாளுவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷயன் 4, அதிர்ஷ்ட நீரம் ஊதா நீரம். புனர்பூசம் தேகநலன் அக்கறை தேவை. பூசம் நல்ல செய்திகள் கிடைக்கும். ஆயில்யம் தொழிலை விரிவுபடுத்துவீர்கள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சிம்ம ராசி நேயர்களே, தைரியமாக செயல்பட்டு சில வேலைகளை செய்வீர்கள். தொழிலில் வருமானம் கூடும். இடம் சம்பந்தமாக இருந்து வந்த சிக்கல்கள் தீர்ந்து நல்ல செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். வீட்டில் நடைபெறும் நல்ல நிகழ்ச்சிகளால் சந்தோஷம் உண்டாகும். வயதானவர்களின் ஆசிகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷயன் 6, அதிர்ஷ்ட நீரம் செம்மண் நீரம். மகம் நினைத்தது நடக்கும். பூரம் வருமானம் உண்டாகும். உத்திரம் ஆசிகள் கிடைக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். கன்னி ராசி நேயர்களே, மதிப்பு மரியாதை கூடும். பொருள் வரவுகளால் வருமானம் அதிகமாகும். நல்ல செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். வீட்டில் உள்ளவர்கள் மூலம் நல்லது நடக்கும். சேமிப்புகள் மூலம் வருமானம் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டயன் 2, அதிர்ஷ்ட நீரம் அடர் பச்சை. உத்திரம் நல்லது நடக்கும். ஹஸ்தம் வருமானம் அதிகமாகும். சித்திரை நல்ல நாளாக அமைகிறது. நம்புங்கள், நல்லதே நடக்கும். துலாம் ராசி நேயர்களே, உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்க தடைகள் ஏற்படும். வியாபாரம் தொடர்பான அலைச்சல்களில் சற்று ஜாக்கிரதையாக இருப்பது. பிடித்தவர்களிடம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பணம் தொடர்பான விஷயங்களில் நிதானத்துடன் செயல்படுவோம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷயன் 6, அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் நீரம்.
சித்திரை தடைகள் ஏற்படும். சுவாதி ஜாக்கிரதையாக இருக்கவும். விசாகம் நிதானம் தேவை. நம்புங்கள், நல்லதே நடக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பால் சில வேலைகளை செய்வீர்கள். புதுவித தொழில் தொடங்குவதற்கான எண்ணங்கள் வெளிப்படும். படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு வெற்றிகரமான நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நேரம் வெண்மை நேரம். விசாகம் நல்லது நடக்கும். அனுஷம் எண்ணங்கள் வெளிப்படும். கேட்டை நல்ல நாளாக அமைகிறது. நம்புங்கள், நல்லதே நடக்கும். தனுசு ராசி நேயர்களே, மன வலிமையுடன் செயல்பட்டு சில வேலைகளை செய்து வெற்றிகள் காண்பீர்கள். உதவிகளால் வளமான நிலை அமையும். வியாபாரம் தொடர்பாக அலைச்சல்கள் அதிகமாகும். நினைத்தது நடக்கும். மேலதிகாரியிடம் பொறுமையுடன் செயல்படுவோம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நீரம் நீல நீரம். மூலம் நம்பிக்கை உண்டாகும். பூராடம் அலைச்சல்கள் அதிகமாகும். உத்ராடம் பொறுமையுடன் செயல்படவும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மகர ராசி நேயர்களே, பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல நாளாக அமைகிறது. மன வலிமையுடன் புதுவித அனுபவங்களை கையாளுவீர்கள். உழைப்பிற்கேற்ற முன்னேற்றமான நிலை ஏற்பட வாய்ப்புகள் அமையும். உள்ளத்தில் புதுவித அனுபவங்கள் தோன்றும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நீரம் அடர் பச்சை. உத்திராடம் சந்தர்ப்பம் கிடைக்கும். திருவோணம் நல்லதே நடக்கும். அவிட்டம் புதுவித எண்ணங்கள் வெளிப்படும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். கும்ப ராசி நேயர்களே, காலதாமதமாக இருந்த செயல்களை செய்து வெற்றிகள் காண்பீர்கள். தேகநலன் சீராகும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். பேச்சு திறமையால் வருமானம் கூடும். எல்லாத்திலும் வெற்றி கிடைக்கும். நினைத்தது நடக்கும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நீரம் அடர் மஞ்சள். அவிட்டம் தடைகள் விலகும். சதயம் வளமான நாள். புரட்டாதி வருமானம் அதிகமாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மீன ராசி நேயர்களே, குழந்தைகளால் சந்தோஷம் கிடைக்கும். தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகமாகும். புகழ் கிடைக்கும். உள்ளத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கி நிம்மதி கிடைக்கும். உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்புகள் அதிகமாகி நல்லது நடக்கும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நீரம் சிவப்பு நீரம். பூரட்டாதி சந்தோஷமான நாள். உத்திரட்டாதி ஒற்றுமை அதிகமாகும். ரேவதி புகழ் கிடைக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும்.